காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி ஒரு ரெக்கார்டட் நிகழ்ச்சியாக மண்டே டு தேர்ஸ்டே 1 to 1:30 PM நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் காலர்ஸ் எல்லாம் அந்த லைவ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுற அத்தனை காலர்ஸ்க்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டு தான் இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எவ்ரி ஃப்ரைடே மார்னிங் 11 to 12 நாங்கள் வந்து இதை லைவ் நிகழ்ச்சியாக தரோம். ஸோ புதுசாக பார்க்குற நேயர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னோட பகிர்ந்துக்கலாம், அதற்கான தீர்வுகள் நான் கொடுத்துக்கிட்டு வரேன். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் அம்மா. இப்போ வந்து பையனை பற்றி கேட்கணும்மா. சொல்லுங்க, என்ன வயசாச்சு உங்கள் பையனுக்கு? பையனுக்கு வந்து 23 வயசாகுதுமா. சரி. பிஇ மெக்கானிக்கல் பண்ணியிருக்கான். சரி. அது வந்து குழந்தையிலிருந்தே கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ணுவான். சரி. அப்போ அது ஆனா அப்படி எப்பவுமே ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் சின்ன சின்னதா கம்ப்ளைண்ட் வரும். சரி. அப்புறம் காலேஜ்ல அப்படிதான், அந்த சின்ன சின்னதா பெருசா வந்து பண்ண மாட்டான். சரி. அந்த மாதிரி பண்ணுவான். இப்போ வந்து அரியர்ஸ் இருக்குமா அவனுக்கு? எத்தனை பேப்பர்ஸ்? அது 21 பேப்பர் இருக்கு, 48 பேப்பர்ல. சரி. எவ்வளவு வருஷம் ஆச்சு முடிச்சு? இப்போ 1 இயர் ஆகுது. சரி. இப்போ அந்த பிளஸ் டூல எல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்கா படிச்சு பாஸ் பண்ணிட்டான். நல்ல கேப்பபிளான பையன். சரி. பிளஸ் டூல என்ன மார்க் வாங்கினாரு? 850. சரி. அவர் விருப்பப்பட்டு தான் இன்ஜினியரிங் போனாரா? விருப்பப்பட்டு தான் போனான். விருப்பப்பட்டு தான் போனான். சரி. இப்போ என்ன சொல்றாரு? இப்போ வந்து நான் படிச்சிருவேன் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எக்ஸாம் அப்போ வந்து அட்டெண்ட் பண்ண போறது இல்ல. போனா ஆனா அந்த காலேஜ் வந்து அவனுக்கு பிடிக்காத காலேஜ்னு சொன்னாமா. சரி. ஏன்னா எப்பவுமே ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கனால டிஸ்டன்ஸ்ல போனா எனக்கு போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமே நினைச்சு ஃபீல் பண்ணி நான் அந்த மாதிரி செய்தேன் அவனை. அந்த காலேஜ் வந்து இஷ்டம் இல்லாத காலேஜ் அவனுக்கு. சரி. இப்ப என்ன சொல்றாரு? காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப வீட்ல இருந்து தானே படிச்சு பாஸ் பண்ணா? அதுதான். அது இப்ப என்ன சொல்றாரு? சொல்றான் இப்போ படிக்கிறேன்றவன் வந்து எக்ஸாம் போக மாட்டான். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இன்னொரு ரெண்டு வேஸ்ட்மா, இது எனக்கு தெரிஞ்ச வேஸ்ட். ஓகே, நீங்க வேணா ஒரு கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க. ஆனா இது வந்து அவரால் முடிக்க முடியாது, அதுதான் உண்மை. சரியா? அவரால் முடிக்க முடியாது. இதை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ணி போகும்போது இது வந்து ஒரு மன அழுத்தமாகி அந்த ஆங்ஸைட்டி பதட்டம் ஆயிட்டு அந்த பைபோலான்னு சொல்லக்கூடிய ஒரு நோயோட அறிகுறியாக கூட இது இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இயல்புக்கு மேலே அவங்களோடத்துல அவங்க நம்பிக்கை வச்சு அவங்கள ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணி பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து அதை பண்ண முடியல அப்படிங்கிற போது ஒரு சமயம் அப்படியே தோய்வு அடைஞ்சிட்டு ஒரு ஐடியா வேண்டான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் திருப்பி அதே நிலையில் இருக்க முடியாம தன்னை தானே ஊக்குவிச்சு தன்னால் முடியும், நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படி அப்படின்னு இந்த மாதிரி தான். ஒரு 40 பேப்பரை வச்சுக்கிட்டு நான் ஒரே செமஸ்டரில் முடிச்சிருவேன் அப்படின்னு எல்லாம் வந்து பெரிய விஷயங்க என்னால் முடியும்னு எல்லாம் கற்பனை பண்ணி திருப்பி அது முடியாது. ஸோ இப்போ சின்ன சின்ன இலக்குகளாக வச்சு முடிச்சாக்க முடிச்சிடலாம். ஆனால் அவங்க அப்படி வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 4 பேப்பரா வச்சு படிச்சு எழுதணும்னு நினைச்சாங்கன்னா முடிக்கலாம். அதுக்கு ஒரு ஆகும், ஒரு 4 வருஷம் ஆகும். ஆனா இப்போ வந்து அது ரொம்ப முடியாத விஷயம். சோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ஐடியா இத்தனை நாள் முடியாதத ஒரே இதுல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட கால்குலேஷன் தப்பா இருக்கிறதுனால அவங்களால செய்ய முடியாத போயிடும், ஃபெயிலியர் வரும், திருப்பி அது அவங்களுக்கு ஒரே டிப்ரெஷன் ஆகும். இந்த மாதிரி ஒரே மூட்ல மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான், ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர் அந்த மாதிரி இலக்குகள் வைத்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி அப்படிதான் பாஸ் பண்ணணும். அப்ப இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆகும். சரியா? அப்ப கூடவே ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே வேணா பண்ண முடியுமான்னு பாக்க சொல்லுங்க அவனை. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தான் பண்ணணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து 850 மார்க்ஸ் அப்படிங்கிற போது என்ஜினியரிங் வந்து கொஞ்சம் பெரிய இலக்கு தான். அது வந்து இன்னைக்கு எல்லாரும் சேர்றாங்க. இன்னைக்கு 600 மார்க் வாங்கினவங்க, 700 மார்க் வாங்கினவங்க, 850 வாங்கின எல்லாம் இன்ஜினியரிங் சேர்றாங்க. பட் ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப கடினமான ஒரு இதுதான். ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் எல்லாமே கடினமானது தான்.
ஸோ அதுக்கு வந்து இயல்பாகவே அந்த படிக்கக்கூடிய திறமை இருந்தால் தான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு படித்து இப்போ என்ன சாதிக்க முடியும் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி அரியர்ஸ் வச்சு இந்த இன்ஜினியரிங் முடித்து தான் என்ன லாபம்? ஸோ அதுதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு 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 இடத்துல போய் ஒரு கிளர்க் வேலை பார்க்கறதுக்கு ஒரு டிகிரி இருந்தாலே போகிறோம். இன்னும் கேட்டால் நம்ம நாட்டில் தான் வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்பில் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கணும்னா கூட ஒரு டிகிரி வேண்டியதாக இருக்குது. இன்னும் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான், ஒரு கம்பெனியே நடத்துகிறான். ஆனால் நம்ம நாட்டில் தான் சாதாரண ஒரு 5000 ரூபாய் வேலைக்கு அவங்கவுங்க வந்து பிஜி படிக்கிறாங்க, எம்பிஏ படிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கல்விங்கிறது ஒரு பெரிய வியாபாரமாக ஆகிட்டு இந்த கல்வி கூடங்கள் நடத்துகிறவங்க தான் இன்றைக்கி நாட்டில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களே தவிர, இந்த கல்வியினால் எவ்வளோ தூரம் மக்கள் பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்றதை நம்ம நிறைய யோசிக்கணும். ஸோ நம்மளோட திறமை ஒரு ஆவரேஜ், நம்ம வந்து ஒரு சேல்ஸ்மேன் வேலை ஒரு கிளரிக்கல் வேலை தான் போக போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி படித்தாலே போகிறோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த காலரோட லைன் கட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு காலர் லைனில் வராங்க. ஹலோ மேடம். ஆ சொல்லுங்கள். ஹலோ, உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள். கோயம்புத்தூர் வெங்கட்ரமன். சொல்லுங்கள். நிறைய பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள்? உங்களுக்கு வயது என்ன? வேலைக்கு போறீங்களா? சொல்லிடுறேன் மேடம். நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சு. என்ன வயசு உங்களுக்கு? 39 மேடம். எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு? எவ்வளவு லட்சங்கள்? கோடி. கோடிகள்ல லாஸ் ஆயிடுச்சு. என்ன பிசினஸ் பண்ணீங்க? டெக்ஸ்டைல் பிசினஸ் மேடம். ஓகே, சரி. ஓகே, ஒரு பெரிய பெரிய அகலக்கால் வச்சிட்டீங்களா? அகலக்கால் வச்சிட்டீங்க, அதனால நஷ்டம் ஆயிடுச்சா? ஆமா. சரி, இப்போ பிசினஸ் நடந்துட்டு இருக்கா இல்ல? இல்ல மேடம், அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. க்ளோஸ் பண்ணி எல்லாமே அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி. சரி. சோ இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? திரும்ப உங்களோட பர்சனல் லைஃப்ல எப்படி? என்னோட ஒய்ஃப் இருக்காங்க, தவிர ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி, இப்போ என்ன படி பசங்க என்ன படிக்கிறாங்க? அவங்க வந்து இப்போ பொண்ணு வந்து எல்கேஜி படிக்குது. ஓ, பையன் வந்து 5வது படிக்கிறான். ஓகே. சோ இப்போ உங்க மனைவி என்ன சொல்றாங்க? சார், மேடம், பிரச்சனையே அதான். நான் வந்து நான் தான் கார்னர் இல்லையா மேடம்? நீங்க தான் காரணம்ங்கறாங்களா? எது அந்த லாஸ் ஆனதுக்கா? சரி, இப்போ அதனால என்ன செய்யணும்ங்கறாங்க? அவங்க வந்து பயங்கர மோசமா இல்லைங்க மேடம், நான் வந்து ரொம்ப கௌரவமா இருந்தேன், எல்லாமே இழந்து நின்னுட்டு இருக்கேன். இப்போ உங்களோட பொருள் இழந்ததுக்கு காரணம் வந்து உங்க பார்ட்னர் யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு தவறான கைடன்ஸ் கொடுத்ததா இல்ல? பண்ணிட்டாங்க மேடம், பார்ட்னர் தான் உங்களுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் லாஸா இல்ல உங்களுக்கு மட்டும் தான் லாஸா? எனக்கு மட்டும் தான் லாஸ் மேடம். ஏன் அப்படி? நீங்க நீங்க அந்த மாதிரி போறதுக்கு முன்னாடி உங்களோட குடும்பத்துல உறவினர்களை யாராவது கன்சல்ட் பண்ணிருக்கலாம்ல? உங்களுக்கு வேற யாரும் இல்லையா? பிரதர்ஸ், ஃபாதர், அந்த மாதிரி? அப்பா இருக்காங்க. அப்பா மட்டும் தான் இருக்காங்க. சரி, இந்த பிசினஸ் நீங்க சுயமா ஆரம்பிச்ச பிசினஸா இல்ல குடும்ப பிசினஸா? இல்ல, சுயமா ஆரம்பிச்ச பிசினஸ். ஓகே. நீங்க சோ ஒரு நேயர் வந்து இப்ப நமக்கு கால் பண்ணியிருந்தாரு, அவரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு. சோ அதனால சில டீடைல்ஸ் நமக்கு தெரியல. ஆனா வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு பிசினஸ் பெரிய அளவுல விரிவாக்கம் பண்றதுக்கு முன்னாடி பல அனாலிசிஸ் பண்ணணும். பெஸ்ட் அனாலிசிஸ்ன்றாங்க, அதாவது என்னன்னாக்கா நம்ம வந்து என்விரான்மெண்டல், பொலிட்டிக்கல் அண்ட் டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு, இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி விரிவாக்கம் பண்ணும்போது எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணி சக்சீட் ஆயிருக்காங்க, அப்படி சக்சீட் ஆகணும்னா ஃபார்முலா என்ன, அதை நாம் ரிப்பீட் பண்ண முடியுமா, நம்ம இருக்கிற இடத்துல இது சக்ஸஸ் ஆகுமா, இந்த மாதிரி பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணி தான்
நம்ம வந்து சில பேர் மார்க்கெட்டிங்ல கூட கொஞ்சம் பணம் செலவழிப்பாங்க. இதுக்குன்னே வந்து இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டிங் எம்பிஏ பண்றவங்க எல்லாம், ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு பண்ணி தரத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ ஒரு சில லட்சங்கள் செலவழிச்சு நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பல கோடிகளை நம்ம முதலீடு செய்து பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். ஆனா எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம ரொம்ப தடாலடியா விழுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். இந்த காலரோட பகிர்தலுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இதை கேட்டுட்டு இருக்கிற பல பேர் இதுல இருந்து கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தயவு செஞ்சு அகல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பல பேரை கேளுங்க, ஒப்பீனியன் கேளுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் போங்க, ஒன்று அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. ஏன்னா பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். இது வந்து இந்த மாதிரி தொழில் ரீதியாக நமக்கு நஷ்டம் ஏற்படும் பொழுது அதை நம்மளோட சொந்த வாழ்விலையும் நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால இதெல்லாம் பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறது, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ 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 மேடம், நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. மேடம், நான் என் ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ்ல வந்து இப்போ எங்களுக்கு வந்து மலையை வச்சுதான் நடக்கிற பிசினஸ். நெல் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வியாபாரம்? நெல்லு. நெல்லு நெல்லு. ஆ ஓகே. அதனால இப்ப பிசினஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு. யாருக்கும் பேச மாட்டாங்க. ஆமா, யாருக்கையும் கொஞ்சம் மனசு விட்டு பேச மாட்டாரு. இப்ப என்னதான், இப்ப ஒரு 1 இயரா அவர் வந்து ஒரு எங்க ஊர்லயே ஒரு பிள்ளைங்க பிள்ளைய வந்து கெட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா கெட்ட முடியல. எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான், 5 இயர்ஸ் ஆகுது, கெட்ட முடியல. இப்போ அந்த பொண்ணோட போட்டோ வந்து மொபைல்ல வச்சிருக்காரு. அதாவது என்கிட்ட வந்து இப்ப ரொம்ப அதிகமா பேசவே மாட்டாரு, அமைதியா இருக்கிறாரு. உங்களை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி காதல் பண்ணி இருந்திருக்காரா? ஆமா மேடம், லவ் பண்ணி இருந்தாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து இவர் பண்றாங்கன்னு தெரியும். அவங்க வீட்டுல கெட்டணுங்கும் போது அவங்க வீட்லயும் சம்மதிக்கல, எங்க வீட்டுக்கு சம்மதிக்கல. அந்த பொண்ணு இவங்க வந்து பேசிக்கிட்டவே இல்லை. சரி, விருப்பப்பட்டிருக்காரு அந்த பொண்ணை கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணோட போட்டோ வந்து பேஸ்புக்ல இருந்து எடுத்து வச்சிருக்காரு. எனக்கு ஒரு என்ன என்ன அமைதியா இருக்கிறதுனால கம்பாரிசன் பண்றாரு. நான் வந்து கொஞ்சம் குண்டா இருப்பேன், ஹைட் கம்மியா இருப்பேன். அந்த பொண்ணு நல்லா லீனா இருப்பா, வளர்த்தியா இருப்பா. சரி, இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? வாழ்ந்திருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களை பிடிக்காம எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? ஒரு பையன் இருக்கா மேடம், 5 வயசாகுது. சரி, அப்ப வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லதா அமைஞ்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு, நல்லதா வாழ்ந்திருக்காரு, நல்லா ஹாப்பியா தான் இருந்திருக்கீங்க 2 வருஷம். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வரும்போது எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள விரிசல்னு ஒருத்தர் வரும்பொழுதுதான் இன்னொருத்தர் அதுக்குள்ள பூந்துக்க முடியும். எதனால இந்த விரிசல் வந்தது? சாதாரணமா அவர் போன் பண்ணும் போது நம்ம வெளியில எங்கேயாவது நின்றுட்டு போன் அட்டன் பண்ணா வீட்டுல இருந்து கோவப்படுவாரு. ஒரு 3 நாளைக்கு பேச மாட்டாரு. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாரா உங்களை? ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாரு. நான் அதே மாதிரிதான் இருப்பேன். ஆனா எதேச்சியா என்ன பண்ணுது, என் டைம் மோசமா என்னமோ தெரியல, எதேச்சியா ஒரு சில பிரச்சனைகள் நடந்துருது. என்ன பிரச்சனை? எடுக்காதுதான் பிரச்சனை ஆயிருச்சா? தண்ணி பைப்ல வந்துட்டு இருக்கும், கவனிக்காம இருந்திருக்கேன். அதை வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் பேச மாட்டாரு. சரி ஓகே.
அதம்மா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க கொஞ்சம் கவனக்குறைவோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களை உங்க கணவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, அவர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இப்போ அவரும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் குறைக்கணும், அதே நேரத்தில் நீங்களும் வந்து சும்மா தண்ணியை திறந்து விட்டுட்டு இருக்குது, ஃபோன் ஒரு தடவை அட்டன் பண்ணலன்னா பரவாயில்ல, அவரோட குணம் தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ நீங்க வந்து இப்போதான் எல்லாரும் ஒரு கயிறு வாங்கி கழுத்துலேயே மாட்டிக்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சுக்க வேண்டியதுதான், போனை கையில வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ அவருக்கு எதாவது கோபம் வருது, எதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதுங்கிறத பார்த்து நீங்களும் தவிர்க்கிறதுக்கு மினிமைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து உங்க கணவர் வேணும்னு நினைக்கிறீங்க, அவரை பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ நீங்க சொல்றதெல்லாம். ஸோ ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தான் சரிங்களா. அந்த ஈகோன்றத விட்டு கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் நீங்க மாறுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா சரி பண்ணிடலாம் தான் நான் நினைக்கிறேன். சோ இன்னொரு காலர் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ, நான் கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் பேர் தேவி. சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர் ஆகுது. சரி. ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு. ம். அதாவது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சரியான ஆரம்பத்துல இருந்தே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. அவர் ஏதாவது சுழு சுழுன்னு பேசுவாங்க, அதனால நான் வந்து உண்மனே இருந்துருவேன், அதையும் அவர்கிட்ட வந்து ஓப்பனா பேச மாட்டேன். மாமியாரும் மாமனாரும் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், ஒரே பையன். அதாவது அவங்க கைப்படியே வச்சிருந்தாங்க, அதாவது தனிப்பட்ட முறையில எங்களை வெளியில அனுப்பவோ போவோ ஒரு நல்லதுக்கோ எதுக்குமே வெளியில அனுப்புறது கிடையாது. அவங்களே கூட அழைச்சிட்டு போனா சரி, அதோட சரி, அப்புறம் எங்க வெளியிலயும் போறது இல்ல. அதாவது ரெண்டு பேத்துக்கு உள்ளயும் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தனிப்பட்ட முறையில எங்களுக்கு பேசுறதுக்கோ வெளியில போ அனுப்புறதுக்கோ அது இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. அப்புறம் இது எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், பையனை ஒரே பையங்கிறதுக்குனால அவங்க அதாவது தான் கைக்குள்ளே வச்சு சாப்பாடு போடுறதுல இருந்து வழி அனுப்புறதுல இருந்து எல்லாம் அம்மாதான். அம்மாங்கும் போது அவங்க வந்து அம்மா பாசத்திலேயே இருங்க, ஆனா மனைவிங்கிற ஒரு இதுவே குடுக்கல. ஸ்தானமே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அந்த ரெஸ்பெக்டே வரலங்கறீங்க. ரெஸ்பெக்டே இல்ல, ஆல் இன் ஆல் அம்மாதான். சரி, அப்படிங்கும் போது எங்களுக்கு எப்படிங்க மேடம் அண்டர்ஸ்டாண்டிங், ஒண்ணுமே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. நானே நம்ம ஏதாவது ஒண்ணு சின்ன விஷயம் சொன்னாலும் அத அம்மாட்ட சொல்லிடுவாங்க, அது அதனால எனக்கு ஏதாவது பேசுறதுனாலும் பயமா இருக்கும். இப்போ உங்க சொந்தக்காரங்களும் பேசின போது தனி கொடுத்தனும் ஆப்ஷன் அதெல்லாம் பேசிருப்பாங்கல்ல? அது வந்து இப்ப எல்லாரும் ரிலேஷன் வழியிலயும் வந்து கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி பையனை வந்து தனி கொடுத்தனவங்க அதுவும் ஒத்து வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ கடைசியில ஜாதகத்துல தார ரெண்டு இருக்குது, அதனாலதான் இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒத்து வரல, இன்னொரு கல்யாணம் பண்ணணும். ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு ஒண்ணு வந்து ஃபோர்த் படிக்குது, ஒன்னு யூகேஜி படிக்குது, இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னை வச்சு உள்ள வச்சு மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இது கொஞ்ச நாள் போக டூ இயருக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் என்னட்டு ப்ரெஷர் பண்ணி அது இதுன்னு சொல்லி அனுப்பினோன்னா வீட்டுல இருந்து ஒரு 10 பேர் வீட்டுல இருந்து அங்க அம்மா வீட்டுல இருந்து போய் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் யாரு அந்த வார்த்தைகள் விட்டாங்களோ, இப்படி எல்லாம் பிள்ளையை கொடுமை பண்ணக்கூடாது, யார் யாரு அந்த வார்த்தை விட்டாங்க, அதை வச்சு வச்சு என்னை இன்சல்ட் பண்றது, அதை வச்சு திட்டுறது அடிக்கிறது, அந்த மாதிரி 2 வருஷமா இருந்தது. அம்மா வீட்டுக்கு 2 வருஷமா ஊருக்கு அனுப்பாத இருந்தாங்க. இப்ப சம்மர் டைம்ல பெரிய பாப்பாவும் என்னையும் ஊருக்கு அனுப்புனாங்க. அனுப்புன உடனே அப்புறம் 2 மந்த் கழிச்சு ஊருக்கு போனேன். ஊருக்கு போன உடனே அப்ப கொஞ்சம் நல்லாதான் வச்சிருந்தாங்க, ஒரு லெட்டர்ல சைன் பண்ணிட்டு எழுதி கொடுத்து நான் குடும்பத்தை பொறுப்பா பாத்துப்பேன் அப்படின்ட்டு என்னவோ எழுதினாங்க. சரி, நீங்க என்ன அதுக்கு நான் கீழ்படியிலனாக்கா நீங்க என்ன சம்மதம் என்ன முடிவு எடுத்தாங்க அதுக்கு நான் முழு சம்மதம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி என் கைப்பட லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நான் அதை எழுதி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதை எழுதி தரணும்னா வீட்டுல இருக்காத அப்படின்னாங்க. வீட்டுல இருக்காத வெளிப்போம் வெளிப்போனேன். நான் யாரை வச்சு கல்யாணம் பண்ணீங்களோ அவங்கள கூப்பிடுங்க நான் போறேன் அப்படின்னேன். நான் யாரும் கூப்பிட மாதிரி இல்ல அப்படின்னாங்க. சரி, அம்மா வர வச்சு போனான்ட்டு அவங்க அம்மாவை 4 பேர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்களும் வந்து அப்ப மாமனாரும் இல்ல, வீட்டுல ஆள் இல்லாத டைம்ல வந்து பேசினாங்க. சரி, ஆள் இல்லாத டைம்ல எதுவும் பேசக்கூடாதுன்னு 2 பேரும் இறங்கி போயிட்டாங்க. 2 பேர் மட்டும் இருந்துட்டு இந்த மாதிரி எதுவும் பெண் பாவம் போலாது, யாரும் கொடுமை எல்லாம் பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மறுநாள் மாமனார் 2 நாள் கழிச்சு வந்து ஊர் போயிருந்தாங்க. வந்து என்னை எல்லாத்தையும் ஊருக்கு போ கிளம்பு அப்படின்னு பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் வச்சு பஸ் ஏற்றி விட வந்தாங்க. நான் வந்து அங்க போலீஸ் அங்க இருந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்னா பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணி எங்க மாமியார் மாமனாரு வீட்டுக்கார வர வச்சு இந்த மாதிரி செய்யக்கூடாது போகக்கூடாது தப்பு தனியா எதுக்குங்க இப்படி அனுப்புறீங்க போறீங்கன்னு சண்டை போட்டு என்னை ஊருக்கு அனுப்புனாங்க.
ஊருக்கு அனுப்பும், அவங்க வீட்டுக்கே அனுப்புனாங்க. நான் அம்மா வராங்க, அம்மாவை பார்த்துட்டு நான் போறேன் மேடம் அப்படின்ட்டு அம்மா வந்தோடனே பார்த்துட்டு சரி கவுன்சிலிங் வச்சா நல்லா இருக்கும், அவரும் மனசு பாதிச்சிருக்காங்க நானும் மனசு பாதிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. சரி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இன்சிடென்ட் நடந்தது, வெள்ளிக்கிழமை கவுன்சிலிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து பேசும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எல்லாம் பேசும்போது இந்த மாதிரி என்னட்டு எதுவும் வெளியில போறதோ எதுவும் சொல்றது இல்லை போறது இல்லை, இல்லை அம்மாவோடையே பேசிக்கிறது பழகுது எல்லாமே அம்மா தான், ஏதாவது ஒரு வேலை கரைச்சியோட ரொம்ப மோசமா இந்த மாதிரி வீட்டுல வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். சொன்னும் போது சரி அப்ப தனிப்பட்ட முறையில் தனி கொடுத்தன வைக்கணும்னு அவரும் வீட்டுக்காரரும் தனி கொடுத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போனாங்க. போனதுன்னு அப்புறம் திரும்பி அம்மா போய் என்ன மாத்தி மனசு மாத்தி விட்டாங்கன்னு தெரியல. அவங்க வந்து தனி கொடுத்தனெல்லாம் அனுப்ப முடியாது நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வக்கீல கன்சல்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போறேன் அது வரைக்கும் அவங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சுருக்கமா சொல்லுங்க, இப்போ வந்து இப்போ ஃபைனலா இப்போ நிறைய உங்களுக்கு டொமஸ்டிக் அபியூஸ் ஆயிருக்கு அது எனக்கு நல்லா புரியுது. இப்போ ஃபைனலா இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க அம்மா வீட்டுல பெரிய பிள்ளையோட இருக்கீங்க, இப்போ அவங்க உங்க வீட்டுக்காரங்க பெரிய பாப்பா அங்க தான் இருக்கு, ரெண்டு பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. சரி, ரெண்டு பாப்பாவையும் உங்க மாமனார் மாமியார் பாத்துக்கறாங்க. உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை பாக்குறாரு? அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காங்க. ஓகே, வெரி குட். இப்போ நீங்க வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க உங்களை, அவ்வளவுதானே? அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஓகே, இப்போ வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணனும்ங்கறாங்க. மாமியார் மாமனார் பாத்துக்கறாங்க, அவங்க சச்சிமா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணனும்னு சொல்றாங்க, அவ்வளவுதானே? ஆமா. நீங்க ஒத்துக்கலாமே டிவோர்ஸ்க்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, ரெண்டு குழந்தைங்க இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட லைஃப் வந்து நீங்க உங்க வீட்டுக்காரோட வாழ்ந்தா கூட அந்த குழந்தைங்களோட லைஃப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். இப்போ மன ரெண்டு பேரும் வந்து மன பொருத்தமே இல்லாம சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, நீங்க ஒரு வீக் பேரண்டா இருக்கீங்க, ஒரு உங்களால வந்து அதுக்கு பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, அதுக்கு பேர் வீக், அதுக்கு பேர் வந்து இலக்குகளாக இருக்கிறது. அதாவது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னா எல்லாம் நம்ம வீட்டுல சொல்றதுதான் கையால் ஆகாம இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன பண்றதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியலன்னு நீங்க அழறீங்க பாத்தீங்களா, அந்த அப்ப அது வீக்னஸ், அது வந்து ரொம்ப வல்னரபிளா இருக்கிறது. சோ இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஒரு துன்புறுத்துற மாதிரி அப்பா இருக்காங்க. சோ பிள்ளைங்க வந்து இதை பார்த்து என்ன கத்துப்பாங்க? சோ பிள்ளைகளுக்கு வந்து ஒண்ணுமே கத்துக்க முடியாது உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து. அவங்களுக்கு குடும்ப உறவுகள் மேல நம்பிக்கை போயிடும், குடும்பம் மேல நம்பிக்கை போயிடும், கொஞ்ச நாள் ஆக ஆக படிப்புல கவனம் போயிடும். சோ ரொம்ப அபியூசிவ் அட்மாஸ்பியர், அது பிள்ளைகளுக்கு நல்லதே கிடையாது. அதை விட நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு அவங்க உங்க வாழ்க்கையை வாழலாம். இப்போ அவர் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறதுனால டிவோர்ஸ் பண்ணாக்கா உங்களுக்கு ஜீவனாம்சம் கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க வந்து ஹோமியோபதி படிச்சிருக்கீங்க, நீங்க உங்களோட ஜாப்ல நீங்க ப்ரொஃபஷன்ல கண்டினியூ பண்ணுங்க. நீங்க சப்போஸ் வேற யாராவது நல்ல உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, சப்போஸ் நீங்க வேற திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கனாக்க நீங்க பண்ணிக்கலாம், என்ன தவறு இதுல? ஏன்னா காலம் இப்ப நீங்க சப்போஸ் இன்னொரு 50 வருஷம் வாழ்றீங்கன்னு வச்சுங்க, 50 வருஷம் நீங்க இப்படி துயரப்பட்டுட்டே வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. சோ அந்த காலரோட லைன் கட் ஆயிடுச்சு. சோ நம்ம ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோங்க, அதாவது வந்து செயல்படாத உறவுகள்லேருந்து விலகி நின்று நம்ம அவங்களையும் பிளஸ் பண்ணிட்டு நாம்ளும் வாழறதுக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து திருமண உறவு அப்படிங்கிற போது டிவோர்ஸ் பண்ணாக்கா தவறுங்கிறது பழங்கால சிந்தனை. இப்போ இந்த காலத்தில் வந்து சில நேரங்களில் டிவோர்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்காகன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லா விதமான அக்ரெஷன், நம்மளோட கிரீவன்ஸ், வருத்தம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குற்ற உணர்வையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு என்விரான்மெண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். நிறைய குடும்பங்கள்ல இது மாதிரி பண்ணிடுறாங்க. அத மாதிரி பண்ணி வளர்த்து நீங்க ஆளாக்கிடலாம், ஆனா அதுக்கப்புறம் நீங்க பிள்ளைகள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு அன்போ, ஒரு மரியாதையோ, ஒரு அரவணைப்போ உங்களுக்கு முதியர்கள் ஆனோன்னு கிடைக்காது. அந்த பிள்ளைகள் வந்து நிர்தாட்சியமா விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போனா போறோம்பான்னு ரொம்ப நாளா தோணிருக்கும். ஸோ திருப்பி உங்களோட கனெக்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த காயங்கள் தான் அவங்களுக்கு ஞாபகத்து வரும். ஸோ அதனால நீங்கள் 25 வருடம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த உறவுகள் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மனம் வருத்தம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அது மாற்று சிந்தனை தான் பண்ணி ஆகணும். ஸோ குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. பட் இருந்தாலும் குழந்தைகள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா
சில நேரங்களில் டிவோர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு மருந்தாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பல வியூவர்ஸ் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க, பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ செயல்படாத உறவுகள், இந்த மாதிரி பொருத்தம் இல்லாத திருமணங்கள், இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த உறவுகளை ஏன் இருக்காங்க, இந்த உறவுகள்லேருந்து வெளிவர ஏன் வெளிவர முடியல அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய கருத்துக்கள் நான் சிறகடிக்கும் மனசு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் காலையில் 8:20 நிறைய டிப்ஸ் கொடுக்கறதா இருக்கேன். ஸோ தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியும் பாருங்கள். இன்றைக்கு பங்கு கொண்ட நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9789011436, அதுக்கு கால் பண்ணலாம். program@peppersTV.com அதுக்கு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம். No. 5 ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரீட், நந்தனம், சென்னை 35 அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து தபால் கூட எழுதி போடலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு நாங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸில் இன்னும் எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நிச்சயமாக நாங்கள் யோசிப்போம். நன்றி, வணக்கம். காதோடு தான் நான் பேசுவேன்.